உலகம் முழுவதும் வைரலாக பேசப்படும் கொரோனா அதாவது கோவிட் வைரஸ் சீனா உள்ளிட்ட சில நாடுகளில் ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதேவேளை இந்த வைரஸ் தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டவர்களும் இருக்கிறார்கள் இந்நிலையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு அதிலிருந்து மீண்ட இருவர் பற்றியே இந்த வீடியோ மூலம் நாம் பார்க்க உள்ளோம் அந்த வகையில் சீன நகரமான ஜின்ஜோவில் வசித்த இருபத்தொரு வயதான கேம் சென்யூ என்பவரே கொரோனா தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டு வந்துள்ளார் மத்திய ஆப்பிரிக்க நாடான கேம்ரோனை சேர்ந்த கேம் சென்யூ சீனாவை விட்டு வெளியே செல்லாமல் அங்கேயே இருந்து கொரோனா தொற்றை வெற்றிகரமாக எதிர்கொண்டுள்ளார் தான் வெற்றிகரமாக எதிர்கொண்டுள்ள கொரோனா வைரஸ் பற்றி அவர் மேலும் தெரிவிக்கையில் என்ன ஆனாலும் பரவாயில்லை இதை நான் ஆப்பிரிக்கா சென்று பரப்பிவிடக் கூடாது முன்னதாக எனக்கு வறட்டு இருமல் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் தென்பட்டன முதன்முறையாக நான் மருத்துவமனைக்கு செல்லும் போது விடுவேன் என நினைத்து சென்றேன் நான் என் படிப்பை முடிக்காமல் நாடு திரும்ப விரும்பவில்லை கொரோனா தொற்று அச்சத்தால் யாரும் நாடு திரும்ப வேண்டாம் என்று நினைக்கிறேன் அனைத்து செலவுகளையும் சீன அரசாங்கமே ஏற்றுக்கொள்கிறது என கேம் கூறியுள்ளார் சீனாவில் உள்ள உள்ளூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கேம் சென்யோ பதினான்கு நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டு எச்ஐபி பாதிப்புக்கு கொடுக்கப்படும் நுண்ணுயிர் கொல்லி மருந்துகள் அவருக்கு கொடுக்கப்பட்டன அத்துடன் இரண்டு வாரங்களில் உடல்நிலை முன்னேற்றம் அடைந்தது அடுத்ததாக கொரோனா வைரஸால் சிங்கப்பூரில் பாதிக்கப்பட்ட நூற்று மக்களில் ஜூலியும் ஒருவர் இதிலிருந்து மீண்ட ஜூலி தன் கதையை பகிர்ந்து கொள்கையில் கடந்த பிப்ரவரி மாதம் மூன்றாம் திகதி எனக்கு காய்ச்சல் ஏற்பட்டது நான் அதற்கான மாத்திரைகளை உட்கொண்டேன் என் உடல்நிலை முழுவதும் சோர்வாகவே உணர்ந்தேன் தூங்கிக் கொண்டே இருந்தேன் காய்ச்சல் சரியானவுடன் ஒரு வாரம் நன்றாக இருந்தது இருமல் தும்மல் எதுவுமே இருக்கவில்லை இருப்பினும் பெப்ரவரி ஏழாம் திகதி அதிகாலை மூன்று மணியளவில் நான் எழுந்தபோது நான் இருந்த அறையே சுற்றியது போல இருந்தது என ஜூலி கூறியுள்ளார் இந்நிலையில் ஜூலிக்கு கொரோனா தொற்று இருப்பதாக கண்டறியப்பட்டு அவர் தனிமையில் வைக்கப்பட்டார் அதிலிருந்து ஜூலி பெற்றுக்கொண்ட அனுபவம் பற்றி மேலும் தெருவிக்கைகள் சுற்றி நான்கு சுவர்கள் மட்டுமே இருக்கும் ஒரே ஒரு கதவு ஒரு சிறு இடத்தில் நுழைவு மாதிரி இருக்கும் அதன் வழியே எனக்கு உணவு கொடுக்கப்படும் அத்தோடு என் மருந்து மாத்திரைகள் மாற்று துணி எல்லாம் எனக்கு வழங்கப்பட்டது என்னிடம் அலைபேசி இருந்தது நீங்கள் யாருடனாவது அதில் பேசலாம் வீடியோ கால் செய்யலாம் என குறிப்பிட்டனர் ஆனால் நிஜத்தில் எந்த மனிதரிடத்திலும் பேசாமல் இருப்பது கடினமாக இருந்தது சுபற்றில் தட்டி சத்தம் எழுப்பி என் பக்கத்து அறையில் இருக்கும் நபரிடம் பேச வேண்டும் போல இருந்தது நான் தீவிர நிலையை எட்டிய போது மூச்சு மிகவும் சிரமப்பட்டேன் சாதாரண நாட்களில் நாம் மூச்சு விடுவது குறித்து எதையும் கவனித்திருக்க மாட்டோம் என் படுக்கையிலிருந்து கழிமறை செல்லக்கூட முடியாமல் இருந்தேன் அவ்வளவு தூரம் கூட என்னால் நடக்க முடியவில்லை என ஜூலி தெரிவித்தார் ஒன்பது நாட்கள் கழித்து குணமடைந்த ஜூலி மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பினார் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட ஆயிரம் பேரில் ஐந்து முதல் நாற்பது பேர் வரை உயிரிழக்க வாய்ப்புள்ளதாக ஆய்வாளர்கள் கணக்கிடுகிறார்கள் ஆயிரம் பேரில் ஒன்பது பேர் இறக்கலாம் என்றும் வியூகிக்கப்படுகின்றது உலகம் முழுவதும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டவர்களில் மூன்று தசம் நான்கு சதவீதம் பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என உலக சுகாதார நிறுவனம் தெரிவிக்கின்றது இந்த வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட அனைவரும் இன்னும் முழுமையாக கண்டறியப்படவில்லை என்பதால் இறப்பு விகிதம் குறைவாகவே இருப்பதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட முப்பது வயதுக்கு கீழுடையவர்களின் இறப்பு விகிதம் குறைவாகவே இருக்கின்றது என்றும் முப்பது வயதுக்கு கீழுடைய நான்காயிரத்தி பேர் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுள் எட்டு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பெண்களை விட ஆண்களே இந்த தொற்றால் அதிகம் உயிரிழந்துள்ளார்கள் என்றும் கூறப்படுகின்றது